வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் பூமியில் வாழ்ந்து மடிந்து வரலாறுகளில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மற்றும் இந்திய இலக்கியங்களில் இடம்பெற்ற 5 வகையான உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசுனம். நம்ம எல்லோருக்குமே சோகமாக இருந்தாலும் சரி, இல்லை சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே இசையோடு கலந்த பாடல் கேட்குற ஒரு பழக்கம் இருக்குங்க. அந்த வகையில் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்களுக்கும் இசையை ரசிக்கிற உணர்திறன் இருந்திருக்குமா அப்படின்னு இது வரைக்கும் நம்மள எத்தனை பேருக்கு அந்த கேள்வி வந்திருக்கு. அதுக்கு விடையளிக்க வந்த பறவை பேர் தாங்க அசுனம். எப்படி டால்ஃபின் திமிங்கலம்லாம் சத்த உணர்திறன் கொண்டதோ அது போலவே தான் அசுனம். அதாவது எப்படி இந்த சப்மரைன்லேருந்து வர சத்தத்தினால டால்ஃபின் திமிங்கலம்லாம் உயிரிழக்குதோ, அதே மாதிரி தான் பெரிய மேளங்கள் வச்சு வர சத்தத்தால் இந்த அசுனமும் உயிரிழக்குதுங்க. அசுன பறவைக்கு மெல்லிசை அல்லது இன்னிசை வந்து ரொம்ப பிடிக்குங்க. எந்த அளவுக்கு பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை விடவே இந்த அசுன பறவை வந்து மெல்லோடிக்கு அவ்வளவு அடிக்டுங்க. அதே மாதிரி மெல்லோடிய விரும்புகிற இந்த அசுன பறவைக்கு பெரும் மேளங்களை வச்சு வாசிக்கும் போது அதுலேருந்து வர பெரும் சத்தம் வந்து இந்த அசுன பறவையோட உயிரையே பறிச்சிடும். அசுன பறவையை நற்றிணையிலையும் நான்மணி கடிகையிலையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அசுன பறவை வந்து குறிஞ்சி மலைப்பகுதியில் குகைப்பகுதியில் வாழ்ந்ததாக நற்றிணை நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. மகரம். மகரம் வந்து ஒரு கடல்வாழ் உயிரினம்ங்க. மகரத்தோட உடலமைப்பு பார்த்தீங்கன்னா, முன்பகுதியில் முதலை, யானை, மான் போன்ற வடிவத்தையும், அதோட பின்பகுதியில் மீன் போன்ற உடலமைப்பையும் பெற்றிருக்குங்க. காதல் தெய்வமான காமதேவனை இந்த மகரத்தோட பெயரை வச்சு தான், அதாவது மகர கொடியோன் அப்படின்னு தாங்க அழைக்கிறாங்க. மகரத்தோட உருவமைப்பை கொண்ட காதனியோட பெயருமே மகர குண்டலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பழங்காலத்தில் இந்த மகர குண்டலத்தினை தன்னோட வீட்டுக்கு வர மருமகனுக்கு ஒரு பரிசு அளிக்கிற வழக்கமும் இருந்திருக்குங்க. மக்கள் மட்டும் இல்லாமல் கடவுள்களான சிவபெருமான், திருமால், சண்டி, சூரியதேவன் இவங்க எல்லாருமே வந்து இந்த மகர குண்டலத்தை அணிஞ்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு சொல்ல போகிற எல்லா உயிரினமே ஒரு ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த வகையில் மகரத்தை பார்த்தீங்கன்னா, வியாச முனிவர் எழுதிய மகாபாரதத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது கிருஷ்ணரை குறிப்பிட்டு சொல்லும்போது கிருஷ்ணரோட சம்மந்தப்படுத்தி இந்த மகரத்தையும் சொல்லியிருக்காங்க. பொகுவல். பொகுவல் பறவையோட உடலமைப்பை பற்றி பார்த்தீங்கன்னா, ஆந்தையோட முகத்தையும் யானையோட தும்பிக்கையையும் கழுகோட இறக்கையையும் மேல் தாடையில் திமிங்கல பற்களையும் ராட்சத பச்சுவந்தியின் நாக்கையும் கொண்ட ஒரு பறவைங்க. இந்த பொகுல பறவையோட குணாதிசயம் ஆற்றல் எப்படி இருக்கும்னு வந்து தெரியலை. ஆனால் தமிழ் மித்தலாஜிக்கல்ல, அதாவது தமிழோட புராண பகுதியில் பொகுவல்ன்ற ஒரு பறவை வந்து இடம்பெற்றிருக்குங்க. இந்த பொகுவல் பறவையோட குணாதிசயம் தெரியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பறவையே ஒதுக்க முடியாது இல்லைவா. அதனால தான் இந்த பொகுவல் பறவையோட உடலமைப்பை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறோம். சரபா. சரபா அல்லது சரபம் அப்படின்றது வந்து கன்னட பெயர். தமிழில் இந்த பறவையோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திம்புல். இது மட்டும் இல்லாமல் கருட பறவை, கண்ட பேரண்டம், கண்டப்புல் அப்படின்னு வெவ்வேறு பெயரை வச்சுமே இந்த பறவையை வந்து அழைக்கிறாங்க. இந்த சரபாவோட உடலமைப்பை பற்றி பார்த்தீங்கன்னா, சிங்க உருவத்தோட 8 கால்களுடன் பறவையோட இயற்கையும் கொண்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சரபத்தை 8 காலுடைய மான் அப்படின்னு விவரிக்கிறாங்க. கோவிலோட சிற்பங்களில் பார்த்தீங்கன்னா, 4 காலுடையதாகவும் பறவையோட இறக்கையை கொண்டதாகவும் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சரபாவோட சக்தி ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமால் வந்து நரசிம்ம வடிவம் புரிஞ்சு பூமியில் பல அதர்மம் புரிஞ்ச இரணியனை கொன்ற கதை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான். இரணியனை கொன்ற பிறகு நரசிம்மர் என்ன ஆனார், அதன் பிறகு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னும் நம்ம எல்லாருமே சிந்திச்சு பார்த்துருப்போம். இரணியனை கொன்ற பிறகு நரசிம்மர் வந்து தன்னோட செருக்கால இந்த உலகையே அழிக்க தொடங்கிட்டார். இதனால எல்லா தேவர்களும் ஒன்று கூறி சிவனிடம் முறையிட்ட போது
சிவபெருமான் இந்த சரபத்தோட வடிவம் தாங்கிதான் நரசிம்மரை வந்து அழித்து இந்த பூமியை பெரும் அழிவிலிருந்து காப்பாற்றிருக்காரு. இதுலயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சரபாவோட ஆற்றல் எவ்வளவு பெரியது அப்படின்ட்டு. இந்த சரபா பறவைய கோவிலோட சிற்பங்கள் மட்டும் இல்லாம கர்நாடக அரசு மற்றும் மைசூர் பல்கலைக்கழகத்தோட சின்னத்திலேயே வந்து நம்ம காணலாங்க. சரபா பறவை வந்து எந்த புத்தகத்துல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரபா புராணம். அது மட்டும் இல்லாம காலமேக புலவரும் தன்னோட பாடல சரபாவை பத்தி பாடியிருக்கார். யாழி அல்லது ஆலி, யாழின்றது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை. தமிழ் மொழியில இந்த உயிரினத்தை ஆலின்னாங்க சொல்லுவோம். ஆலியோட பெயருக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையோட கோபம். இந்த யாழி வந்து சிங்கத்தோட உடல் அமைப்பையும் அதனோட தலைப்பகுதி மட்டும் யாழியோட வகைக்கு ஏற்ப மாறுபட்டு இருக்குங்க. யாழியின் வகைகள், மகர யாழி ஆட்டோட தலையமைப்பையும், சிம்ம யாழி சிங்கத்தோட தலையமைப்பையும், கஜ யாழி யானையோட தலையமைப்பையும் கொண்டிருக்குங்க. இந்த மூணு வகையான ஆலி தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆலிங்க. இதை தவிர்த்து சவான யாழி நாயோட தலையமைப்பையும், அஸ்வயாளி குதிரையோட தலையமைப்பையும், நிர்யாளி மனிதனோட தலையமைப்பையும், சுருள் யாழி கடைசியில சொன்ன சுருள் யாழியோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த யாழியோட தலைப்பகுதி திரும்பி யாழியோட வாயிலிருந்து பல சுருள் வளைவுகள் வெளிவர மாதிரி இருக்குங்க. அதனாலதான் இந்த யாழிய சுருள் யாழின்னு சொல்றாங்க. யாழிய எல்லாராலையுமே வந்து கையாள முடியாது. யாழியை கையாள்றதுக்காகவே ஒரு சில பேருக்கு பயிற்சி கொடுத்து வச்சிருந்திருக்காங்க. அவங்களால மட்டும்தாங்க யாழியை கையாள முடிஞ்சுது. யாழிக்கு புலியை கொல்ற திறனும் யானையை தன்னோட நகங்களாலே பற்றி இழுக்கிற அளவுக்கு ஆற்றலையும் கொண்டது. யாழியை பார்த்தீங்கன்னா இளநாகனார் எழுதிய நற்றிணை நூலில் யாழியை பற்றி சொல்லியிருக்காருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.